இவர்கள் தங்கள் உயிர் மீது ஆசை வைக்கவில்லை, இறக்கவும் தயங்கவில்லை. சலேசிய சபையின் முதல் மறைசாட்சிகள் புனித அலோசியஸ் வெர்சிலியா மற்றும் புனித கலிஸ்துஸ் கரவாரியோ. புனித தொன் போஸ்கோவின் கனவை நனவாக்க மறைபோதக பணிக்காக இந்தியாவிற்கு வந்த அதே ஆண்டு, அதாவது 1906 சீனாவிற்கும் மறைபோதக குழு புனித அலோசியஸ் வெர்சிலியாவின் தலைமையில் சென்றது. சியூசோவ் என்னும் இடத்தை மையமாக கொண்டு சலேசிய பணிகள் சீரும் சிறப்புமாக நடைபெற்றன. 1920 சியூசோவின் முதல் சலேசிய ஆயராக வெர்சிலியா திருநிலைப்படுத்தப்பட்டார். அயராத உழைப்பும் அர்ப்பணிப்பும் ஆயருக்கே உரிய பாங்கான மந்தையை செம்மையான வழி நடத்தி செல்லும் ஆற்றலும் செயல் வடிவமும் மிக்கவராய் திகழ்ந்தவர் ஆயர் வெர்சிலியா. இளமை துடிப்பும் இறைப்பணியில் தீவிரமும் நிறைந்த சகோதரர் கரவாரியோ 1922 ஆயர் வெர்சிலியா தூரி நகருக்கு வந்தபொழுது, நானும் உங்களை பின்தொடர்ந்து சீனாவிற்கு வருகிறேன் என்று தனது அயராத ஆர்வத்தை வெளிப்படுத்தினார். 2 பின்பு சீனாவிற்கு சென்று பல வழிகளில் சலேசிய பணியை கொண்டு செல்வதில் ஆயர் வெர்சிலியாவுடன் இணைந்து சிறப்பாக பணியாற்றினார். 1929 ஆயர் வெர்சிலியாவின் கரங்களால் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். துறவர அர்ப்பணத்தில் புனித கரவாரியோ மிகுந்த பற்றுறுதியுடன் வாழ்ந்து வந்தார். லிஞ்சோ என்னும் பணித்தளத்திற்கு மெய்ப்பு பணி சந்திப்பிற்காக சென்ற ஆயர் வெர்சிலியாவுடன் தந்தை கரவாரியோ, 2 2 வேதியர்கள் மற்றும் ஒரு மாணவியும் உடன் சென்றனர். பயணத்தின் போது இவர்கள் வழிப்பறி கொள்ளையர்களால் தாக்கப்பட்டனர். இவர்களின் தாக்குதலிலிருந்து பெண்களை காப்பாற்றும் பணியில் ஈடுபட்ட ஆயர் வெர்சிலியாவையும் தந்தை கரவாரியோவையும் அவர்கள் அடித்து சுட்டுக் கொன்றனர். தன் மந்தையை பாதுகாப்பதிலும் கிறித்தவ நம்பிக்கையை பறைசாற்றுவதிலும் இரத்த சாட்சிகளாக மறித்த ஆயர் வெர்சிலியா மற்றும் தந்தை கரவாரியோவை கிறிஸ்துவின் நல் மெய்ப்பர்கள் என்று மகிமைப்படுத்திய தாயாம் திருச்சபை அக்டோபர் முதல் நாள் 2000 இவர்களை புனித நிலைக்கு உயர்த்தியது.